Hi guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா unlimited gold coin நமக்கு கிடைக்குது. ஒரு கேம் லாண்டாலே போதும் 2000 4000 gold coin ஃப்ரீயா கிடைக்குது. அது 10 மடங்கு இப்ப கொடுத்திருக்காங்க. அப்ப நான் எவ்வளவு gold coin கிடைக்கும்? ஃபைனலா how to download free fire india என்ன ப்ரோ சொல்றீங்க? Free fire india வை டவுன்லோட் பண்ணலாமா? 42 MB ல free fire india வை டவுன்லோட் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? 42 MB ல டவுன்லோட் பண்ணலாம். அது உண்மைதான். டவுன்லோட் பண்ணலாம். அடுத்த வீடியோ முக்கியமா Free Fire India Age Verify. நம்ம Free Fire India வந்ததுக்கு அப்புறம் Age Verify பண்ண வேண்டியிருக்குமா? என்னென்ன கேள்வி எல்லாம் இருக்கு பாருங்க. அத்தனை கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோல பதில் சொல்ல போறேன். சம அப்டேட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கிடுங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம Free Fire Indiaல என்னென்ன சேஞ்ச் ஆக போகுது? முக்கியமா இன்னைக்கு என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அத பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ரொம்ப நாளா நம்ம கேமுக்குள்ள Free Fire Max குள்ள எந்த ஈவென்ட்டுமே வராம இருந்துச்சு. நம்ம எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்போ டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க, பிளே ஸ்டோர்ல எப்போ வரும் அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஈவெண்ட் எதுவுமே வர மாட்டேங்குது. ரொம்ப நாளா ஈவெண்ட் வராம இருந்துச்சுல. இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ல அன்லிமிட்டடா கோல்டு காயின் ஈவெண்ட் வந்திருக்கு. அது நம்மளுக்கு லட்சக்கணக்கில் கோல்டு காயின் ஒரே நாளில் இங்கே எடுக்கலாம். அது பக்கம் ஃப்ரீ ஃபயர் ஈட் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு யூபிஎல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டோர்னமெண்ட் வரப்போற செப்டம்பர் 16 தேதி டேட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஃப்ரீ ஃபயர் இந்தியாவும் வரப்போகுது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா டோர்னமெண்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஈட் ஸ்போர்ட்ஸ்ல இது தனியா போயிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம தல தோனி இருக்காருல, அவர் கையில நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் கப்பை நம்ம அவர் கையில வாங்கிடலாம். அந்த ஃபைனல் டோர்னமெண்ட் அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே சும்மா வெறித்தனமா வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு அப்டேட் தான். ஏன்னா தல தோனி வந்து பாக்குறது ரொம்ப அவுரமான விஷயம். ஆனா அந்த டோர்னமெண்ட்ல செவிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் கையில கப்பு நீங்க வாங்கலாம். வேற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. டோர்னமெண்ட் நம்ம எப்பவுமோ மொபைல் பிளேயர் மட்டும்தான் அலோடு, பிசி பிளேயருக்கு நாட் அலோடு. கண்ணு முன்னாடி வச்சு நீங்கள் மொபைலில் பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். செவிச்சு பிறகு இந்த கப்பு கொடுப்பாங்க. இந்த கப்பு ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் சப்ஜெக்ட்டுக்கு 2 பிளேயர் போட்டிருப்பாங்க. 7 பிளேயர் நீங்கள் வந்து கப்பை கையில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கப்பை யார் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம தலை எம்எஸ் தோனி. தல தோனி கிட்ட இருந்து நீங்கள் கப்பு வாங்குறீங்க, வேற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஃபயர் இந்திய சாம்பியன்ஷிப்பில் தல தோனிகிட்ட இருந்து நீங்கள் கப்பு வாங்க போகிறீங்க. பாருங்கள், சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் யூபி சென்னை நிறைய ஸ்டேட்ல இருந்து எல்லாமே ஜாயின் பண்றாங்க. இதில் வின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தல தோனி கப்பு கொடுப்பாரு. கண்டிப்பா நம்ம சென்னையில இருந்து ஒரு டீம் போகணும், அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒரு டீம் போய் நம்ம தலையிட்ட போய் ஒரு கப்பு வாங்கிட்டு வரணுங்க. கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம சென்னை டீம் மட்டும் ஜெயிச்சுட்டு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பார். அவரு கண்டிப்பா ஜெயிக்கும். சரி மக்கள், அடுத்த நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஈவெண்டே வராம நிறைய பேர் அப்படியே வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு கோல்டு காயின் 10 மடங்கா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஆல் மேட்ச் நீங்க எந்த மேட்ச் பிளே பண்ண போதுங்க. நீங்க கிளாஸ் கூட பிளே பண்றீங்களா, அதுல தோக்குறீங்களா, ஜெயிக்கிறீங்களா, எப்பவும் ஒரு 300 காயின் கொடுப்பாங்களா, அது 10 மடங்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு மட்டுமே நீங்க வந்து லட்சக்கணக்கில் கோல்டு காயின் அன்லிமிட்டடா எடுக்கலாம். ஒரு மேட்சுக்கு 3000 4000 கோல்டு காயின் அசால்ட்டா கிடைக்கும். நீங்க வந்து ஒரு மேட்ச் பிளே பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு 10 மடங்கு உங்களுக்கு ஃப்ரீயா கோல்டு காயின் கிடைக்குது. என்னோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 26000 கோல்டு காயின் தான் இன்னைக்கு மேட்சே பிளே பண்ணல. ஆனா தம்பி அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் ஆக்டிவா இருந்துட்டே இருக்கும். காலையில 9 லட்சம் கோல்டு காயின் இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோல்டு காயின் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. 11 லட்சம் கோல்டு காயின், 11,22,860 கோல்டு காயின் இருக்கு. வவுச்சர் அவரோட கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வவுச்சர் 360 வவுச்சர் வச்சுருக்கான். அதை விட முக்கியமாக இன்றைக்கி ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும், 2 லட்சம் 1 லட்சம் கோல்டு கை நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக வேற மாதிரி ஒரு 10-20 மேட்ச் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ண உங்களுக்கு எத்தனை மேட்ச் போகுதுன்னு தெரியாது. மேட்ச் விளாண்டுட்டே இருப்பீங்க, கோல்டு கைன் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மேட்ச்சுக்கு 2000-4000 கோல்டு கைன் ஆட் ஆகுது. இன்னிலிருந்து சரியாக 10ஆம் தேதி வர, அதனால் நம்ம கவலையே பட தேவையில்ல. கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணாலுமே நம்மளுக்கு கோல்டு கைன் வந்துட்டே தான் இருக்கும். ஈவெண்ட் வர மாட்டேங்குன்னு சொல்லி கடுப்பில் உட்காந்துட்டு இருந்தோம். அதுவும் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் உள்ள வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டடாக கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கோல்டு காயின் கண்டிப்பாக இப்போத்துக்கு தேவைப்படும், அப்புறமும் தேவைப்படும், அதுக்கப்புறமும் தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து எல்லா பொருளுமே ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் கோல்டு காயினில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நிறைய பொருள் வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு நல்லா ப்ளே பண்ணுங்கள், நாளாண்டிக்கு நல்லா ப்ளே பண்ணுங்கள். 3 நாள் தொடர்ச்சியாக ப்ளே பண்ணி கோல்டு காயினை அதிகமாக சேர்த்துட்டுருங்க. நம்ம ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை தேடினா ஒவ்வொருத்தரும் ஏபிகே ஃபைலில் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான். என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு சைடு நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா,
எப்போ லான்ச் பண்ணுறாங்க, டேட்டு 17, 18, 19 இப்படி டேட்டு மாறி மாறி வந்துட்டுருக்கு. எப்போ நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டு நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஆனால் ஒரு சில மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, டே நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்னும் வரலடா, ப்ளே ஸ்டோர்லேயே வரல. அதுக்குள்ளே எப்படிடா ஏபிகே ஃபைலில் வரும், கண்டிப்பாக ஒரு பொருள் இல்லாத பொருள் எப்படி கையில் கிடைக்கும். அதான் இப்போ ஒரு பொருள், அந்த பொருள் இல்லை, அந்த பொருள் சந்தைக்கு வரல, வராத பொருள் எப்படி ஒரு வியாபாரிகிட்ட இருக்கும். அதே மாதிரி தான் ப்ளே ஸ்டோர் இல்லாத பொருள் எப்படிடா உங்கள் கையில் மட்டும் இருக்குது, எப்படிடா ஏமாத்துறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர், அதாவது இந்த ஹிந்திக்காரங்க, ஒரு சில இந்த ஐடி ஹேக் பண்ணுறவங்க இந்த மாதிரி சம்பவத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. இது நியூஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு, அதனால் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மாட்டீங்க. இதை டவுன்லோடு பண்ணால் ஃப்ரீ ஃப்ரீ இந்தியா உங்களோட மொபைலில் வந்துடும், அதை டவுன்லோடு பண்ணால் மொபைலில் இருக்கும், ப்ளே பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சத்தியமாக அதை பண்ணிடாதீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக அதை வந்து டச் கூட பண்ண வேண்டாம். அடுத்தது ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி செப்டம்பர் 5 வந்து ஃப்ரீ ஃபயரே சொல்லிட்டாங்க. கரீனா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் கொடுத்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் 5ஆம் தேதி, இல்லை செப்டம்பர் 4ஆம் தேதி நைட்டு கொடுத்தாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து 3 கோடிக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு 5ஆம் தேதியே ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது வந்து 5 கோடி மாதிரி ஆயிடுச்சு, 5 கோடி 6 கோடி அப்படி மாறிட்டே இருக்குது. ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து 6 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் போகுது, எப்படி நம்ம வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போ 19ஆம் தேதி எப்படி கிளியராக கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சதை விட 3 மடங்கு அதிகமாகிடுச்சு. ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை ப்ரீ ரிஜிஸ்டர் மட்டுமே 10 கோடி பேர் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இன்னொரு 19ஆம் தேதி வரும்போது கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த டைமில் எப்படி அவங்க 2 கோடிக்கு கணக்கு போட்டது 10 கோடி 5 மடங்கு அதிகமாகுது, எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, எப்படி அதை வந்து சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னும் டவுட்டாக தான் இருந்துட்டுருக்கு. நம்மளுக்கு 19ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் நம்மளுக்கு அந்த அவ்வளோ டைம் வர வெயிட்டிங்கில் இருக்கலாம். இந்த மாதம் 16ஆம் தேதி இபி டோர்னமெண்ட் வேறு நடக்க போகுது. இதெல்லாம் எதில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு கிளியராக தெரியல. ஒருவேளை 16ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்களா, என்ன பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்குள்ளே போக முடியும். அதனால் இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகுது, அதுவும் 15-16க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் டோர்னமெண்ட்லாம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே ஒரே நெருக்கடியில் இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறாங்கனே தெரியல. நம்ம தலை தோனி வேறு உள்ளே வந்திருக்காரா, அதனால் பெரிய அளவுக்கு பெருசாக ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக பிளான் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம பார்க்கும்போது இப்போதுக்கு ஒன்றுமே தெரியல. ஃப்ரீ ஃபயர்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல, நம்மளுக்கு லீக்கர் மூலியமாக மட்டும்தான் கிடைக்கிது. ஃப்ரீ ஃபயரை பப்ளிஷ் பண்ணல, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பசங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்கானுங்க, 25 டான் ப்ரோக்கு 25 வயசு, ஆனால் வந்து மொபைல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஏஜ் வெரிஃபைல 18 வயசு கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டார். ஆனால் மறுபடியும் நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். ரீஅப்ளை என்ன, செட்டிங்கில் போய் மறுபடியும் அந்த 18 வயசு+ அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் 17 வயசு இருப்பீங்க, ஒரு மாதம் கழிச்சு 18 வயசு ஆகும். நம்ம செட்டிங்கில் போய் அதே மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டியதான், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சில ஆப்பை யூஸ் பண்ணீங்க. இப்போ இந்த ஆப் மூலியமாக நான் சொல்கிற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயாக 1500 ரூபா மதிப்புள்ள டைமண்ட் கூகுள் ரீடிம் கோடு கிடைக்கும். இந்த ஆப்பில் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதில் நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கலாம். ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் டைமண்ட் கிளைம் ஆகும். இல்லை இதில் வந்து கேம் விளாடுற மூலியமாக உங்களுக்கு பேடிஎம் காசு, ஃப்ரீயாக கூகுள் ரீடிம் கோடு எல்லாமே இதில் கிடைக்குது. இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணுறீங்க, ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய கேம் கொடுத்துருப்பாங்க, எந்த கேம்னாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணினீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் கிடைக்கும். அந்த டைமண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கிடலாம். மறக்காமல் ஆப்பை டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க, ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள், உடனே டைமண்ட் கிளைம் ஆகும். சரி மக்களே, இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. அடுத்த சம்பவம் என்னென்ன வரப்போகுது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில், நம்மளுக்கு ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வேறு மாதிரி இருக்கும், முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.